வணக்கம். ஜெம் துளிகள். புதுச்சேரி போகர் ஜெயந்தி விழாவில் பங்கேற்க தமிழகம் வந்துள்ள ஜப்பான் நாட்டு குழுவினர் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்தனர். ஜப்பான் நாட்டில் இருந்து தொழிலதிபர் கோபால் சுப்பிரமணிய தலைமையில் 20 பேர் ஆன்மீக சுற்றுலாவாக இந்தியா வந்துள்ளனர். இவர்கள் நேற்று புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தும் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். பூஜைகளை சிவ ஆதீன பாலகும்ப குருமணி நடத்தினர். இதற்கான ஏற்பாடுகளை பழனி புலிபாணி ஆசிரம நிர்வாகிகள் சிறப்பாக செய்தனர். ஜப்பான் குழுவினர் பழனியில் நடைபெறவுள்ள போகர் ஜெயந்தி விழாவில் பங்கேற்க வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சேலத்தில் குற்ற செயல்களில் ஈடுபட்ட 7 பேரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய போலீஸ் கமிஷனர் விஜயகுமாரி உத்தரவிட்டுள்ளார். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த வினித் மற்றும் விக்னேஷ் ஆகியோர் கடந்த மாதம் பள்ளி மாணவியை கடத்தி சென்று பாலியல் தொல்லை கொடுத்தனர். மேலும் அவர்களது நண்பர்கள் ஆகாஷ், சீனிவாசன், அருள்குமார் ஆகியோரும் அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தனர். இது தொடர்பாக புகார் பேரில் 5 பேரையும் போலீசார் கைது செய்தனர். இதேபோல் சேலம் காட்டுவலை சேர்ந்த சின்னவர் என்பவரை துரைசாமி மற்றும் பிரபு ஆகியோர் வழிமறித்து பணம் கேட்டு இரும்பு கம்பியால் தாக்கினர். மேலும் ரமேஷ் என்பவரிடம் இருந்து கத்தி முனையில் 4000 ரூபாயை பறித்து சென்றனர். இது தொடர்பான புகார்களின் பேரில் கிச்சிபாளையம் போலீசார் துரைசாமி, பிரபு ஆகியோரை கைது செய்தனர். இந்நிலையில் குற்ற செயல்களில் ஈடுபட்ட 7 பேரையும் குண்ட தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய போலீஸ் கமிஷனர் விஜயகுமாரை உத்தரவிட்டார். இதற்கான ஆணை சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 7 பேரிடமும் வழங்கப்பட்டது. திருநன்றூரில் 62 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளை முன்னாள் அமைச்சர் ஆவடி சாமு நாசர் அடிகள் நாட்டி துவக்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருநன்றூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி 2023 திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டப்பணிகள் துவக்கப்பட்டன. அந்த வகையில் 12வது வார்டு சூரத்தம்மன் கோவில் தெருவில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தார் சாலை அமைக்கும் பணி, திருநன்றூர் நகராட்சி அருகில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய அங்கன்வாடி கட்டிடம், 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பள்ளியின் கூடுதல் கட்டிடம் அமைக்கும் பணிகளை முன்னாள் அமைச்சரும் ஆவடி சட்டமன்ற உறுப்பினருமான சாமு நாசர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இதேபோல் பாரத பிரதமர் ஸ்வதனி திட்டத்தின் கீழ் 20 நபர்களுக்கு காலை சிற்றுண்டி கடைகளை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் சிற்றுண்டி கடைகளை பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் ஆவடி மாநகர மேயர் உதயகுமார், நகரமன்ற செயலாளர் ரவி மற்றும் நகரமன்ற தலைவர் உஷாராணி ரவி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த விவகாரத்தில் மெத்தனால் சப்ளை செய்த நிறுவன உரிமையாளர் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்தனர். இந்த விவகாரத்தில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்ததால் இறந்து போனது தெரிய வந்தது. இது குறித்த விசாரணையில் மதுரையில் அடுத்த வானகரத்தில் உள்ள தனியார் நிறுவன உரிமையாளர் இளைய நம்பி என்பவர் மெத்தனால் சப்ளை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து நிறுவனத்தின் உரிமையாளர் இளைய நம்பி மற்றும் அங்கு பணியாற்றிய சதீஷ், மணிமாறன், கதிர், உத்தமன் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றனர். மேலும் அந்த நிறுவனத்தில் சிறிதளவு மெத்தனால் இருந்ததை அடுத்து சோதனைக்கு அடுத்து அதை சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீர்காழியில் உள்ள சட்டநாதர் சுவாமி கோவில் குடமுழுக்கு விழா நவகிரக ஹோமத்துடன் இன்று தொடங்கியது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தருமபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்ட சட்டநாதர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் 24ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கணபதி ஹோமம் நவகிரக ஹோமத்துடன் பூஜைகள் விமர்சையாக தொடங்கியது. முன்னதாக தருமபுரம் ஆதீனம் 27வது குரு மகா சன்னிதானம் சிறப்பு கோ பூஜை, கஜ பூஜை மற்றும் ஒட்டக பூஜைகளை செய்து வைத்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிலக்கோட்டை அருகே ரேஷன் கடையை பொதுமக்கள் முற்றுகிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே குள்ளிச்செட்டிப்பட்டு என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள். இங்கு 450க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ரேஷன் கடையில் பணியாற்றும் பணியாளர் வழக்கம் போல் கடையை திறந்து பொருட்களை வழங்குவதற்கு தயாரானார். அப்போது திடீரென எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு 35 கிலோ அரிசி கிடையாது என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் திடீரென திரண்டு கடையில் எந்த விதமான பொருட்களும் போடக்கூடாது என முற்றுகிட்டு போராட்டம் நடத்தினர். இதனால் அப்பகுதி சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா புலிசூட்டி கிராமத்தில் வசிக்கும் அறிவழகன் என்பவர் நான். புலிசூட்டியில் 50 பேருக்கு வறுமை கோட்டின் கீழே உள்ளவர்களுக்கு அனைத்து பேருக்கும் 50 பேருக்கு 125 காடுக்கு மேலே உள்ள இருக்கிற காடுகளில் 50 பேருக்கு ரொம்ப கீழ்பட்டவங்களுக்கு காலி பண்ணிட்டுருக்காங்க. அதை தாழ்மையுடன் கேட்டு வாங்கி தரும்படி
தமிழ் மாநில அரசை கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீபெரும்புதூர் அருகே நடைபெற்ற பொதுமக்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவரிடம் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த இடையார்பாக்கம் கிராமத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திருவிழாவில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என்றும் அதற்கு என்னென்ன வசதி வேண்டும் என்று ஊராட்சி மன்ற தலைவர் சம்பத்குமார் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். இதற்கிடையில் சாலை வசதிகள் அமைக்க வேண்டும் என்றும் பக்தர்களுக்கு குடிநீர் தண்ணீர் கழிப்பிட வசதி மற்றும் போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என தெரிவித்தனர். இதனையடுத்து அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என ஊராட்சி மன்ற தலைவர் வாக்குறுதி அளித்தார். மேலும் வருகின்ற மாதத்தில் கோவில் திருவிழா நடத்தலாம் என்று ஆலோசனைக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் பகுதி அருகே மின்கம்பத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள வசந்த் நகரில் 500 மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள். அப்பகுதியில் உள்ள மின்கம்பம் ஒன்றில் நேற்று நள்ளிரவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் வெகு நேரமாக போராடி தீயை அணைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சங்கரன் கோவில் அருகே ஒரே நள்ளிரவில் 3 கோவில்களில் உண்டியலில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் திருவேங்கடம் சாலையில் உள்ள சுடலை மாடசாமி கோவில், கருப்புசாமி கோவில், மாடசாமி கோவில் ஆகிய 3 கோவில்களில் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர்கள் கோவில் உண்டியல் பூட்டை உடைத்து 50,000 ரூபாயை திருடி சென்றனர். தகவலறிந்து சென்ற தாலுகா காவல்துறையினர் தடவியல் நிபுணர்களை வரவழைத்து ஆய்வு செய்து வருகிறார்கள். ஒரே நள்ளிரவில் 3 கோவில்களில் உண்டியல்கள் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் சங்கரன் கோவில் பகுதியில் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. திருநள்ளாறில் ஸ்ரீ தர்பணாசுவரர் கோவில் சுவாமி திருவிழா வெகு விமரிசையாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பணாசுவரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வைகாசி பிரபேஸ்வர விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு ரிஷப கொடியை வீதி உலாவாக எடுத்து சென்று மீண்டும் ஆலயத்திற்கு வந்தடைந்த பின்னர் கொடிமரத்து கணபதிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம், சனி பகவான் தங்க காக்கை வாகன வீதி உலா நிகழ்ச்சி 30 மற்றும் 31 தேதி நடைபெறும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடலூர் புதிய பேருந்து நிலையம் முன்பு இந்து ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னணி சங்கம் சார்பில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தென்காசி மாவட்டம் கடலூர் புதிய பேருந்து நிலையம் முன்பு இந்து ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னணி சங்கம் சார்பில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தென்காசி மாவட்ட இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கத்தின் தலைவர் கோமதி நாயகம் தலைமை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக இந்து முன்னணி கட்சியின் மாநில இணை அமைப்பாளர் பொன்னையா கலந்து கொண்ட சிறப்பு உரையாற்றினார். இதில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை குறிக்கவும் ஓலா ஊபர் தடை செய்ய கோரியும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடைநல்லூர் நகர ஆட்டோ ஓட்டுநர் சங்கத் தலைவர் குருசாமி, நகர செயலாளர் காளிராஜ், பொருளாளர் வெங்கடாச்சலம் உள்ளிட்ட 50 மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். கங்கவள்ளி அருகே பிரசித்தி பெற்ற ஸ்ரீ புத்துக்கண் மாரியம்மன் கோவில் சித்திர திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் கங்கவள்ளி அருகே நடுவலூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ புத்துக்கண் மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த 9 தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் 8 நாள்
பக்தர்கள் அக்னி சட்டி, மாவிளக்கு, முளைப்பாரி, பால்குடம் எடுத்தும் பொங்கல் வைத்தும் அம்மனை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து அழகு கூத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் 15 அடி முதல் 20 அடி நீளமுள்ள வாய் அழகு, நாக்கு மற்றும் உடல் முழுவதும் அழகு குத்தி கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து தங்களது நேர்த்தி கடமை செலுத்தினர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் முழுவதும் போலீசார் நடத்திய மது வேட்டையில் சுமார் 58,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டல்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த கள்ளச்சாராய பலி எண்ணிக்கையை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயம் மற்றும் கள்ள மது விற்பனையை தடுக்கும் விதமாக போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி உத்தரவின்படி துணை காவல் கண்காணிப்பாளர்களான மதியழகர் மற்றும் பழனிசாமி உள்ளிட்டோர் தலைமையிலான போலீசார் மது வேட்டையில் ஈடுபட்டனர். இதில் சட்டவிரோதமாக விற்கப்பட்ட சுமார் 58,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை போலீசார் கைப்பற்றியதுடன் அதனை விற்பனை செய்த 6 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பெங்களூரில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பம் போட்டியில் தங்கம் வென்று திரும்பிய மாணவர்களுக்கு எண்ணூர் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் பெங்களூரில் சர்வதேச சிலம்பம் போட்டி கடந்த 12 தேதி முதல் 14 தேதி வரை நடைபெற்றது. இதில் இந்தியா, இலங்கை, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட 9 நாடுகளிலிருந்து சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டு ஒற்றை சிலம்பம், இரட்டை சிலம்பம், சுருள்வால், வேல்கொம்பு உள்ளிட்ட சிலம்ப கலைகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் 14 தங்கப் பதக்கமும் 2 வெள்ளி பதக்கமும் வென்று போர் வீரன் என்ற டைட்டிலை எண்ணூர் சிலம்ப கலைக்குழு பிடித்தது. மேலும் சிறந்த வீரர்களுக்கான விருதும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை திரும்பிய வீரர்களுக்கு எண்ணூர் ரயில் நிலையத்தில் சிலம்பாட்ட கலைக்கூடம் சார்பிலும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் சார்பிலும் மேலதாளங்களுடன் மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் பெங்களூர் யூனிவர்சிட்டியில் நடைபெற்ற உலக அளவிலான சிலம்ப போட்டியில் பங்கு பெற்று 14 கோல்டு மெடல், 2 சில்வர் மெடல் வின் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதுல வந்து நாங்க எண்ணூர் பகுதியில் வந்து 14 கோல்டு அடிச்சோம், 2 சில்வர் அடிச்சோம். பசங்க கஷ்டப்பட்டு, பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள வந்து அனுப்பி வச்சாங்க. சிலம்பம் வந்து ஒற்றை சிலம்பம் வந்து சுத்துவாங்க, இரட்டை சிலம்பம், அப்புறம் வேல் கொம்பு, மான் கொம்பு. செங்கல்பட்டு பாஜக சார்பில் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே பெருங்கரணை, புத்தூர், பேரம்பாக்கம், சின்ன கையப்பாக்கம் உள்ளிட்ட கிராமத்தில் கள்ளச்சாரம் குடித்து பொதுமக்கள் 8 பேர் உயிர்ந்ததை அடுத்து செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட சித்தாமூர் மண்டலம் பாஜக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய தலைவர் பகதூர் சீட் ஏற்பாட்டில் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சித்தாமூர் கூட்டுச்சாலையில் நடைபெற்றது. இதற்கு மாநில செயலாளர் வினோத் செல்வம் மற்றும் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் பிரவீன்குமார் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்ட பாஜக கட்சியினர் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். நீதி வேண்டும், நீதி வேண்டும், உங்கள் சாராயத்தை குடித்து மடிந்த. திருப்பூரில் காவல்துறையினருக்கான புதிய இருசக்கர ரோந்து வாகனங்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் காவல்துறையினருக்கு புதிய ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டத்தின் ஊரக பகுதிகளான அவிநாசி, ஊத்துக்குழி, ஊதியூர் உள்ளிட்ட 12 காவல் நிலையங்களுக்கான புதிய இருசக்கர ரோந்து வாகனங்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவல் கண்காணிப்பாளர் சசாங் சாய் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த புதிய ரோந்து இருசக்கர வாகனங்களில் அதிக ஒளி எழுப்பக்கூடிய நவீன இயந்திரங்கள் மற்றும் ஸ்பீக்கர், மைக் உள்ளிட்டவை பொருத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சேலம் ஜவுளி கடையில் புடவை திருடிய பெண்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை சேர்ந்தவர் காளிமுத்து. இவர் ஜவுளி கடை வைத்து தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் 2 பெண்கள் அவரது கடைக்கு புடவை எடுக்க வந்தனர். அப்போது புடவை எடுப்பது போல் நாடகமாடி புடவையை திருடி சென்றனர். இது குறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் மடக்குச்சாவடி போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தினர். விசாரணையில் திருமங்கலம் சோழவந்தான் பகுதியைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் முருகன், திண்டுக்கல்லைச் சேர்ந்த கலாவதி, தேனி கும்பம் பகுதியைச் சேர்ந்த உஷா ஆகியோர் கூட்டாக சேர்ந்து புடவை திருடியது தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த திருட்டுக்கு பயன்படுத்திய காரை போலீசார் பறிமுதல் செய்தனர். கோவை ரூட்டில் செருப்பு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தினால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான செருப்புகள் தீயில் இருந்து சேதமானது. அவிநாசியில் கோவை ரூட்டில் செருப்பு கடை வைத்து நடத்தி ஒருவர் அன்சுருதீன்.
சுமார் 10 வருடங்களுக்கு மேலாக செருப்பு கடை தொழிலில் ஈடுபட்டுள்ளார். நேற்று கடைக்கு சரக்கு போடுவதற்காக கோவைக்கு சென்ற நிலையில் கடையில் ஆபிக் என்ற ஊழியர் மட்டும் பணியில் இருந்துள்ளார். அப்போது கடையில் பொருத்தப்பட்டுள்ள யூபிஎஸ் திடீரென தீப்பிடித்து மலவளவன எரிய தொடங்கியது. இது குறித்து தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவத்திற்கு விரைந்து வந்து சுமார் 3 மணி நேரம் போராடி தீயணைத்தனர். இந்த தீ விபத்தில் கடைக்குள் இருந்த சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செருப்புகள் எரிந்து சேதமானது. ஆனைமலை புலிகள் காப்பகம் பொள்ளாச்சி வன கோட்டத்திற்குட்பட்ட 4 வனச்சரகங்களில் யானைகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் பொள்ளாச்சி மற்றும் உடுமலை வன கோட்டத்திற்கு உட்பட்ட வால்பாறை, உலாந்தி, மானம்பள்ளி ஆகிய 4 வனச்சரகங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு யானைகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. வன காப்பாளர் தலைமையில் வேட்டை தடுப்பு காவலர்கள் உட்பட குழுவுக்கு 4 பேர் வீதம், 34 குழுக்களாக 136 பேர் இப்பணியில் ஈடுபட்டனர். முதல் நாள் நேரடியாக காண்பது, இரண்டாம் நாள் நேர்கோட்டு பாதையில் 2 கிலோமீட்டர் தூரம் சென்று காண்பதும், மூன்றாவது நாள் நீர்நிலைகள் மற்றும் அதன் அருகில் உள்ள பகுதிகளில் நேரடியாக காண்பது என்ற அடிப்படையில் யானைகள் கணக்கெடுக்கப்படுகின்றன. இன்று முதல் 3 நாட்கள் தமிழகம், கேரளா, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களில் இந்த கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறுவதாகவும், 3 நாட்கள் கணக்கெடுப்புக்கு பின்னர் அறிக்கையை முதுமலை புலிகள் காப்பகத்தில் ஒப்படைக்கும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இத்துடன் ஜிம் துளிகள் நிறைவடைகின்றன. துளிகளை காண தொடர்ந்திருந்தீர்கள் ஜிம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.